ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். இந்த வீடியோவில் டாப் 10 ஸ்கைஃபை மூவிஸை பற்றி பார்க்கலாம். ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக இந்த மூவிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. லிஸ்ட்டில் சொல்லியிருக்க 10 மூவிஸுமே தமிழ்டபில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட நேம் ஹைஃபை ஹாலிவுட், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மூவிஸோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10, கயாஸ் வாக்கிங். 2021 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டாம் ஹாலண்ட் வாழ்கிற பிளானெட்டில் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது வெளியில் கேட்கும். இந்த மாதிரி ஒரு பிளானெட்டில் தான் ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த பிளானெட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணுகளே இல்லை. இப்படிப்பட்ட பிளானெட்டில் வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து கிராஷ் ஆகுது. இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த பிளானெட்டில் இருக்கவங்க வந்து இந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக துரத்துறாங்க. பட் நம்ம ஹீரோ இந்த பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். டாம் ஹாலண்ட் தான் படத்தில் ஹீரோ நடிச்சிருப்பாரு. டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனோட இருக்க சூப்பரான மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.7. நம்பர் 9, ஸ்டீல். 2005 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செயல்படக்கூடிய ஒரு ஃபைட்டர் பிளானை மிலிட்ரிக்காக உருவாக்குறாங்க. ஆள் இல்லாமல் இயங்கக்கூடிய இந்த விமானத்தை இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது 3 திறமையான பைலட்ஸ். பட் பயங்கரமான மின்னல் தாக்கும்போது இந்த ஏர்பிளான் வந்து கமன்ஸ் மீறி செயல்பட்டு சுயமாக முடிவுகளை எடுக்கும்போது பல பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிளேனால் ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். மிலிட்ரியை பேஸ் பண்ண படம் நல்லாயிருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5. நம்பர் 8, அட்ராக்ஷன். 2017 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து பூமிக்குள்ளே என்டர் ஆகுது. அந்த ஸ்பேஸ்ஷிப்பை கவர்மெண்ட் வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அதிலிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து டேமேஜ் ஆகி பூமியில் வந்து விழுகுது. இப்போ அந்த ஏலியன்ஸ் கூட பேச்சுவார்த்தை கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. இந்த டைமில் ஹீரோயினோட லவர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஏலியன் விழுந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்காக ட்ரை பண்ணுறாங்க. பட் அங்கே போனால் நம்ம ஹீரோயினுக்கு மனித உருவத்தில் இருக்க ஒரு ஏலியன் தட்டுப்படுது. ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினோட லவரை கழட்டி விட்டுட்டு ஏலியனை ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. இந்த மானகட்ட லவுக்காக ஹீரோயின் எடுக்கிற ரிஸ்க் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இது வந்து ரஷ்யன் மூவி, ஸோ ஸ்டோரி அதனால கூட இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். எதுக்காக இல்லைனாலும் கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீக்வன்ஸ்க்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.6. நம்பர் 7, ஸ்பியர். 1998 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பசிபிக் கடலோட ஆழமான பகுதியில் ஒரு விண்கலம் இருக்கு. அங்கே ஏலியன்ஸ் இருக்குன்னு ஒரு ரைட்டர் வந்து ஒரு புக்கு எழுதுறாரு. கவர்மெண்ட் வந்து அந்த ரைட்டரை கையோட கூட்டிட்டு போய் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டீமை உள்ள அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் அவங்க சந்திக்கக்கூடிய ஆபத்துகள் தான் அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். மொத்த கதையும் கடல் கடியில் தான் நடக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான மூவி கைஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.1. நம்பர் 6, ஃப்ளப்பர். 1997 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ வந்து காலேஜில் ப்ரொஃபஸர் அண்ட் ஒரு சயின்டிஸ்ட். இவர் ஒர்க் பண்ணுற காலேஜும் மூட போகிறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக பணம் சேர்த்திட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ ஒரு எனர்ஜி சோர்ஸை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் லேபே டமால்னு வெடிக்குது. எனர்ஜி சோர்ஸை உருவாக்க நினச்ச நம்ம ஹீரோ வந்து இப்போ ஒரு ஜெல்லியை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஜெல்லியை வச்சு பயங்கரமாக குதிக்க முடியும். அதை வச்சு நம்ம ஹீரோ ஒரு சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கண்டுபிடிப்பை திருடுறதுக்காக ஒரு கும்பல் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திருட்டு கும்பலை அவரோட கண்டுபிடிப்பை வச்சு எப்படி ஹீரோ புரட்டி எடுக்கிறாரு அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையாகவே இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பரான காமெடி மூவி. 90 கிட்ஸ் நிறைய பேர் இந்த மூவியை பார்த்துருப்பீங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.3. நம்பர் 5, ரீசெட். 2017 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோயின் வந்து ஒரு ரிசர்ச் லேபில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே டைம் ட்ராவலை பற்றின ஆராய்ச்சி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயினோட பயனை கடத்தி வச்சுக்கிட்டு ஒரு கும்பல் ஆராய்ச்சியோட டேட்டாஸை கேட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஹீரோயினும் அந்த டேட்டாஸை கொண்டு போய் கொடுக்குறாங்க. பட் பயனை கொலை பண்ணிடுறாங்க. பயனை காப்பாற்றுறக்காக ஹீரோயின் வந்து முழுமை அடையாத அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி கடந்த காலத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி பயனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. இந்த முயற்சியில் ஹீரோயின் வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையாங்கிறது அந்த படத்தோட ஸ்டோரி கைஸ். இது வந்து ஒரு சைனீஸ் மூவி, சூப்பரான படம், ஆக்ஷன் ப்ளஸ் சென்டிமெண்ட்டோட இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.2. நம்பர் 4, கோமா. 2019 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ வந்து ஒரு ஆர்கிடெக்சர். ஒரு ஆக்சிடென்ட்னால ஹீரோ கோமாக்கு போயிடுறாரு. கோமாக்கு போனவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. கோமாக்கு போன நம்ம ஹீரோக்கு வந்து அங்கே வித்தியாசமான ஒரு உலகம் இருக்கு. தன்னை மாதிரியே பாதிக்கப்பட்டவங்களும் அந்த உலகத்தில் இருக்காங்க. இங்கே ஆபத்துகளும் நிறைய இருக்கு. இங்கே வந்து மாட்டிக்கிட்ட ஹீரோ எப்படி சர்வை பண்ணுறாரு, ஹீரோ கோமாவில் இருக்க காரணம் என்ன, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். கோமாக்கு ஒருத்தன் போனான்னா அந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளவே நம்ப வச்சுருப்பாங்க. சூப்பரான மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.3. நம்பர் 3, த ஹிச் ஹைக்கர்ஸ் கைட் டு த கேலக்சி. 2005 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ ஆர்த்தரோட ஃப்ரெண்டு வந்து மனித உருவத்தில் இருக்க ஒரு ஏலியன். இவருக்கு வந்து இந்த பூமி எப்போ அழிய போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும்.
ஸோ தன்னோட ஃப்ரெண்டான நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிட்டு பூமி அழிய போயிருக்க முன்னாடி நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாரு. இப்போ பூமியும் டோட்டலாக அழிஞ்சு போயிருச்சு. ஹீரோவை காப்பாத்தின ஏலியன் ஃப்ரெண்டு கூடவே ஹீரோ கேலக்ஸியை சுற்றி மிகப்பெரிய சாகச பயணத்தில் டிராவல் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. செமையான அட்வென்ச்சர் காமெடி மூவி, மிஸ் பண்ணாதீங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.7. நம்பர் 2, ஹனி ஐ ஷ்ரங்க் த கிட்ஸ். 1989 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஒரு சயின்டிஸ்ட். இவர் வந்து பொருட்களை சுருங்க வைக்கக்கூடிய ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருக்காரு. பட் அது இன்னும் ரெடி ஆகலை. ஹீரோ வெளியில் போன நேரமாக பார்த்து பக்கத்து வீட்டு பையன் பாலை ஓங்கி அடித்ததால் இந்த மிஷின் மேலே பட்டு இந்த மிஷின் ஆக்டிவேட் ஆகுது. இந்த பேஸ்பாலை தேடிட்டு வந்த பக்கத்து வீட்டு பசங்க ப்ளஸ் ஹீரோட பசங்க எல்லாருமே குட்டி ஆயிடுறாங்க. இது தெரியாமல் ஹீரோ வீட்டை கூட்டி குப்பையோட சேர்த்து பசங்களை குப்பைத்தொட்டியில் போட்டுறாரு. குட்டியாக மாறின ஹீரோட பசங்க எப்படி பழைய நிலைமைக்கு வந்தாங்க, அவங்களோட அட்வென்ச்சரில் ஏற்படும் ஆபத்துகள், இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். படம் செம்மையாக இருக்குது. 90 kids நிறைய பேர் இந்த படத்தை சன் டிவியில் போடுறத பார்த்துருப்பீங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.4. நம்பர் 1, த 13th ஃப்ளோர். 1999 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ டக்ளஸ் ஹால்க்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு ஃபுல்லர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர் ஹீரோக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோட ஃப்ரெண்டை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. ஃபுல்லரோட கொலையில நம்ம ஹீரோக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒரு பக்கம் போலீஸ் துரத்திட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டை யார் என்ன காரணத்துக்காக கொன்னாங்க அப்படிங்கிறத ஹீரோ தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். மேட்ரிக்ஸ் படம் எப்படியோ சேம் அதே மாதிரியான செம்மையான மைண்ட் பெண்டிங்கான மூவி. விர்ச்சுவல் ரியாலிட்டி கான்செப்ட் வச்சு 90s வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7. கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறக்கு ஒருத்தான மூவிஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.